குறைய பேச நமக்கு வெக்கம் இல்ல அவங்கள குறித்து இவங்கள குறித்து பேச நமக்கு வெக்கம் இல்ல ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த அதிசயத்தை ஏ அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு வெக்கமா இருக்குல்ல நம்ம அறிவிக்கலனா யாருங்க அறிவிக்கிறது இப்ப அறிவிக்கலனா எப்ப அறிவிக்க போறோம் இயேசு வாசல் அருகே வந்துட்டார் கிருபையின் வாசல் அடைபடுகிற நேரத்துல நின்று கொண்டிருக்கிறோம் உங்க தெருவுல இருக்கிறவங்களுக்கு நீங்க இயேசுவை கொடுக்கலனா குற்றம் உங்க மேல சுமரும் உங்க வாழ்க்கையில என்னைக்கு நடுராத்திரி வரும்னு தெரியாது அந்த நடுராத்திரி வருவதற்குள்ளாக இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் அருமையான சங்கீதம் 96வது சங்கீதம் அதில் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதிகள் ஒரு 3 வசனங்கள் 2வது வசனம் பாருங்கள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்ன போட்டிருக்கு நாளுக்கு நாள் என்ன செய்யணும் ஆண்டவரை ஜனங்களுக்கு அறிவிக்கணும் இன்னைக்கு நம்ம செய்கிறோமா ஆண்டவர் சொல்கிறார் என்னை குறித்து அறிந்த நீ என்னை அறியாத ஜனங்களுக்கு நாளுக்கு நாள் என்னை குறித்து சொல்லுங்கிறார் சொல்கிறோமா சொல்கிறோமா டாக்டர் இன்னைக்கு வா இந்த வாரத்தில் ஒரு நாள் தான் டாக்டர் திருச்சி வராரு ஓடுறோம்ல அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு ஏன்னா ஆரோக்கியத்தின் மேன்மை தெரியுது படிப்போட மேன்மை தெரியுது பதவியின் மேன்மை தெரியுது ஆனால் வசனத்தின் மேன்மை இன்றைக்கி நமக்கு தெரியல உண்மையிலே என்னுடைய 3வது சகோதரி ஸ்டாஃப் நர்ஸாக சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க என்னுடைய மேரேஜ் அன்னைக்கு அவங்களுக்கு போலியோ கேம்ப்பு அன்னைக்கு நர்ஸு லீவ் போடக்கூடாது அதனால் எங்கள் அக்கா மேரேஜுக்கே வரலையே என் மேரேஜுக்கு எங்கள் அக்கா வரலங்க ஏன்னா வேலை முக்கியம் கவர்மெண்ட் போலியோ கேம்ப் அன்னைக்கு நர்ஸு லீவ் போடக்கூடாது அது எங்கள் அக்கா ஹெட் நர்ஸு எங்கள் அக்கா லீவ் போடக்கூடாது இன்சார்ஜ் அவங்க தான் அப்போ வேலையின் மேன்மை தெரிஞ்சதுனால தான் நான் தங்கச்சி மேரேஜுக்கு கூட நம்ம அப்புறம் போய்க்கலாம் அடுத்த மாதம் போய்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு மேரேஜுக்கு எங்கள் அக்கா வரல உண்மைங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா படிப்போட மேன்மை பதவியோட மேன்மை குடும்பத்தோடைய மேன்மை ஆரோக்கியத்தோட மேன்மையெல்லாம் தெரிஞ்ச நமக்கு பரலோகத்தின் மேன்மை தெரிஞ்சிருக்கா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் மேன்மை தெரிஞ்சிருக்கா மேன்மை தெரிஞ்சா வாரந்தோறும் லேட்டாக வருவீங்களா சிந்திச்சு பாருங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போங்க வாரந்தோறும் எஜமான் மெச்சுக்கொள்ளுவாரா ஆஃபீஸில் சீட்டில் உட்காந்துட்டு 10 ஃபோன் வருது ஏன் செஞ்சு வெளியில் போயிட்டு வாங்க சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு ஃபோன் வருதுன்னு வெளியில் போகிறோமே தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம் ஒரு வியாதிக்கு பயப்படுறோம் ஒரு கட்டி வந்துருட்டுமே இன்னைக்கு என்ன பயம் சொல்லுங்க ஒரு கட்டி வந்துட்டா என்ன இவ்வளோ பயப்படுறோம் ஆனால் தெய்வத்துக்கு பயப்படுறோமா ஜீசஸ் ஒரு வியாதிக்கு பயப்படுற அளவுக்கு கூட தெய்வத்துக்கு பயப்படலனா அப்புறம் என்னங்க அர்த்தம் என்ன அர்த்தம் ஜீசஸ் அன்று சொல்றார் நாளுக்கு நாள் சுவிசேஷத்தை அறிவி உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு உன் குடும்பத்தாருக்கு உன்னோட பழகிறவர்களுக்கு உன்னோட வேலை பார்க்கிறவர்களுக்கு உன்னோட படிக்கிறவர்களுக்கு உன் கஸ்டமருக்கு நீ இயேசுவை நாளுக்கு நாள் கொடுக்கணுமா கொடுக்குறோமா அதில் தான் நம்ம ஊமையாக இருக்கிறோம் அந்த விஷயத்தில் தான் நம்ம எப்படி இருக்கிறோம் ஊமையாக இருக்கிறோம் இயேசுவை பற்றி சொல்லிட்டு எங்கே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ என்னமோ இல்லை கர்த்தர் நல்லவர் 3வது வசனம் பாருங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள்னு சொன்னார் 2வது என்ன சொல்கிறார் ஆண்டவர் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் இயேசு இயேசு அதிசயமானவர் என் வாழ்க்கையில் செஞ்சாரு ஒரு நாள் நான் பிசாசின் போராட்டத்தில் இருந்தேன் ஒரு நாள் நான் வியாதியோடு இருந்தேன் ஒரு நாள் நான் கடனோட போராடி கொண்டிருந்தேன் திருமணமாகாமல் இருந்தேன்
குழந்தை இல்லாம இருந்தேன், சிறையிருப்புல இருந்தேன், வியாதியோட போராடினேன், இயேசு கிட்ட போனேன், இயேசு என்னுடைய சூழ்நிலையை மாற்றினார், ஒரு அதிசயத்தை செய்தார், அதை விவரித்து சொல்லுங்கள்னு சொல்றாரு. இன்னைக்கு அதை சொல்ல தானே வெக்கமா இருக்கு நமக்கு. மற்றவங்க கதையை பேச நமக்கு வெக்கம் இல்லை, அடுத்தவங்க கதையை பேச நமக்கு வெக்கம் இல்லை, அவங்கள குறித்து இவங்கள குறித்து பேச நமக்கு வெக்கம் இல்லை. ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த அதிசயத்தை என் அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு வெக்கமாக இருக்குல்ல. ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். அதில் சொல்கிறார் பாருங்க, 10வது வசனம் பாருங்க, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். அப்ப வருகையை குறிச்சும் பேசுங்கிறாரு, என் ரட்சிப்பை குறித்தும் பேசு, அதிசயத்தை குறித்தும் பேசு, நான் நிதானமாய் நியாயம் தீர்க்கிறவர் என்றும் பேசு. அவர் நம்மளை நிதானமாய் நியாயம் தீர்க்க போறார். கேட்பார்ல, ஆஃபீஸ்க்கு சரியாக போன மகளே, மகனே, ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு நீ வரன்னு கேட்க மாட்டார். கேட்பாரா? கேட்காம. நாளைக்கு கல்யாணம்னா பொண்ணை இன்றைக்கே அழைச்சிட்டு போயிடுறாங்க. நாளைக்கு கல்யாணம்னா பொண்ணு இன்றைக்கே போகுது மேக்கப் பண்ணுறதுக்கு, ஆயத்தம் ஆகிறதுக்கு. அப்போ நாளைக்கு ஆராதனை நமக்கு தெரியுமா தெரியாதா? ஏதோ ஒரு நாளுங்க, ஏதோ மாதத்தில் 2 நாள் கூட வச்சுக்கோங்க. வாரந்தோறும் நான் அப்படி தான் வருவேண்ணா. என்னங்க அர்த்தம் எனக்கு புரியல. அவர் நியாயம் தீர்க்கிறவர், அவர் நியாயம் தீர்க்கிறவர், அவர் நிதானமாய் நியாயம் தீர்க்கிறவர் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 13வது வசனம் பாருங்க, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு என்னன்னா, அறிவீங்கள் ஆயத்தப்படுங்கள். அறிவீங்க, இயேசுவை அறிவீங்க, 2வது வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். ரட்சிப்பை அறிவீங்கள், அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். அவர் வரப்போகிறார், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்க்க போகிறார்னு ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள், அறிவியுங்கள். எல்லா மனுஷர் மேல, இயேசுவை குறித்து அறிந்த எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை என்னன்னா, இயேசுவை அறியாதவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? இயேசுவை அறிவிக்கணும். இதில் தாங்க நம்ம ஊமையாக இருக்கிறோம், இதில் தான் நம்ம என்னவா இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஜனங்கள் ஒரு பேர் வச்சாங்க, என்ன பேர் தெரியுங்களா? வாயாடி. ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். சுவிசேஷத்தை அறிவிக்கிற வாயாடின்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு நமக்கு எதில் பேர் வைக்கிறாங்க? எதனால வாயாடிங்கிறாங்க? அப்போ அப்போ நமக்கு வாயாடின்னு பேர் வச்சுருக்காங்கல்ல ஜனங்கள் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பேர் வச்சாங்க ஜனங்கள்? வாயாடி. ஏன்னா வாயை மூடவே மாட்டாராம், இயேசுவை கொடுத்து கொண்டே இருப்பாராம், அதனால் வாயாடின்னு பேர் வச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இன்னொரு பேர் கூட வச்சாங்க, அந்த பேர் என்ன தெரியுங்களா? கொள்ளை நோய். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 17:18 பார்த்தா, பவுலுக்கு ஜனங்கள் வாயாடி அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 24:5 வைக்கிறாங்க, பவுல் கொள்ளை நோய். கொள்ளை நோய் வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன செஞ்சிருது? அடிச்சுக்கிட்டு போகுதுல. அது மாதிரி பவுல் ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிட்டாருன்னா கொள்ளை நோயாம், அப்படியே இயேசுவை அப்படியே பரப்பிடுவாராம். இது மாதிரிலாம் நமக்கு பேர் இருக்கா? நமக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் பேர் வீட்டில் இல்லை. உங்களுக்கெல்லாம் என்ன பேர்னு உங்கள் கிராமத்து மக்களில் அவங்க சுற்றி இருக்கிற ஜனங்களை கேட்டால் தெரியும் இல்லை. பவுலுக்கு பேர் இயேசுவை கொடுத்து கொண்டே இருந்தோம். இவன் ஒரு கொள்ளை நோய்ங்க. இவன் வந்து கொரோனா வந்துட்டா அப்பா இரும்பு நாளே 8 அடி தூரத்தில் நிற்போம்ல. அது மாதிரி நம்ம இயேசுவுக்கு கொள்ளை நோயாக மாறணும். ஜீசஸ். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இன்னொரு பேர் வச்சாங்க, 17:6 அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 17:6 பவுலுக்கு, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தையே கலக்கிறவர். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை கலக்கிக்கிட்டு,
இல்லை எதை எதையோ கலக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம்ல. உலகத்தை கலக்குகிறவர் பவுலுக்கு ஜனங்கள், பிரஜாதி ஜனங்கள் வைத்த பெயர். இயேசுவை கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால, ஜனங்களை ஆதாயப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால பவுலுக்கு ஜனங்கள் என்ன பேர் வச்சாங்க சொல்லுங்க. கொஞ்சம் அந்த பேரையாவது சொல்லுங்க. வாயாடி, கொலை நோய், உலகத்தை கலக்கிறவர். நீங்க உங்க ஏரியாவை கலக்க வேண்டாமா ஆண்டவருக்காக? இல்ல உங்க நம்மள அட்ரஸ் கேட்டு யாராவது வந்தாங்கன்னா அந்த அல்லேலூயா வீடுங்களா, அந்த அந்த இயேசுவை கூட இயேசு சொல்லுமே அந்த அம்மா வீடா, அந்த அந்த வீடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ அறிவியுங்கள். இன்னமும் நீ நம்ம சும்மா இருப்பது நியாயம் கிடையாது. 1 பேதுரு 2:9 அங்கே வேதம் சொல்லுது. 1 பேதுரு 2:9 சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதின் நோக்கமே என்னதானா, எதுக்காக தெரிந்துக்கிட்டாரா, அவருடைய புண்ணியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். ஆண்டவர் ஏன் நம்மளை ரட்சித்தார் சொல்லுங்க? அவருடைய புண்ணியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி. அறிவிக்கிறீங்களா? அறிவிக்கிறீங்களா? எதை எதையோ அறிவிக்கிறோம் இல்லை, எதை எதையோ பேசுகிற நம்ம இயேசுவை அறிவிக்கிறோமா? நம்ம அறிவிக்கலைன்னா யாருங்க அறிவிக்கிறது? இப்போ அறிவிக்கலைன்னா எப்போ அறிவிக்க போகிறோம்? இயேசு வாசல் அருகே வந்துட்டார். கிருபையின் வாசல் அடைபடுகிற நேரத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். என்னை குறித்து அறிந்த நீ உன் கிராமத்து மக்களுக்கு என்னை கொடுக்க மாட்டாயான்னு நான் தாகமாக இருக்கிறேன். நீயோ தண்ணீரை கொடுப்பதற்கு பதிலாக எனக்கு டைம் இல்லை ஆண்டவரே, எனக்கு உங்களை குறித்து பேச எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீ சொல்ற பாத்தியா? நீ எனக்கு கொடுக்கறது கசப்பு கலந்த காடினாரா. இன்னைக்கு நம்ம ஆண்டுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கோம்? எத்தனை பேர் தேவனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொடுக்கிறோம், எத்தனை பேர் கசப்பு கலந்த காடியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எஸ் ஆனோவா? ஆண்டவருடைய தாகம் என்ன? ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க மாட்டாங்களா? ஒரு மணி நேரமாவது புறப்பட்டு போய் ஒரு 10 பேருக்காவது, அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது, அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது நம்ம இயேசுவை கொடுக்கிறது இல்லையா? அவர் தாகமா இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் கொடுக்கிறாரு. ஆனா நம்ம டைம் இல்லை ஆண்டவரு, உங்களை குறிச்சு பேச எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரு, எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரு அப்படின்னு நம்ம சாக்கு போக்கு சொல்றோம் பாத்தீங்களா? அதான் நம்ம ஆண்டுக்கு கொடுக்கிற கசப்பு கலந்த காடி. ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரீட்ட போய் நான் தாகமா இருக்கிறேன்னாரு, தாகத்துக்கு தான்னாரு. அந்த அம்மா என்ன சொன்னா? நீ யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, நீர் வந்து யூதனா இருக்க என்னட்ட வந்து தண்ணி கேட்கலாமா? அதுவும் மொண்டு கொள்றதுக்கு பாத்திரமும் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கேன்னு சமாரிய ஸ்திரீ சாக்கு போக்கு சொன்னால. டுடே நம்மளும் என்ன சொல்றோம் ஆண்டவருக்கு? தாகத்துக்கு தாங்கிறாரு. இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து நிக்கிறாரு, மகளே நான் தாகத்தோட இருக்கிறேன், தாகத்துக்கு தானு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டைம் இல்லை ஆண்டவர். குடும்பத்தை கவனிக்கவே டைம் சரியாக இருக்குது, தொழிலை கவனிக்கவே டைம் சரியாக இருக்குது, வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கே டைம் சரியாக இருக்குது, படிக்கவே டைம் சரியாக இருக்குது. இல்லை அவர் தாகத்துக்கு தாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் அடித்தார். ஓடுனா சமாரிய பட்டணத்துக்குள்ள ஓடி போய் நான் சொன்ன நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், வந்து பாருங்கள் அப்படின்னு கிராமத்தையே பட்டணத்தையே ஆண்டவற்றை ஒரு பெண் அழைத்து கொண்டு வந்த. இன்னைக்கு ஆண்டு தாகத்தோட இருக்கிற நீ என்ன குறிச்சு மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டியா? நீ இருக்கிற இடத்துல, நீங்க ஒன்றும் புறப்பட்டு வெளியில போகணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன், நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல ஒரு அந்திரையாவை போல, ஒரு வழிகாட்டியா, ஒரு திசை காட்டியா நீங்க காணப்படக்கூடாதா? நாளுக்கு நாள் ரட்சிப்பை அறிவியுங்கள். அவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச அதிசயத்தை சொல்லுங்க போதும். ஜீசஸ், ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததின் நோக்கமே அவர் புண்ணியங்களை அறிவிக்கதான். அல்லேலூயா. அறிவியுங்கள், ஆயத்தப்படுங்கள். சொல்லுங்க, டைட்டில் அதை சொல்லுங்க, அறிவியுங்கள், ஆயத்தப்படுங்கள்.
அறிவீங்கள். உங்க ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை இயேசுவை அறிவிக்கணும். நம்ம பெற்ற இன்பம் பெருகணும் வையகத்துக்கு. அல்லேலூயா. வேதாகமத்தில் கத்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 7:9 பார்ப்பீங்கன்னா என்ன போட்டிருக்கு எடுங்க. 2 ராஜாக்கள் 7:9 என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, எவர்கள் தெரியுங்களா, குஷ்டரோகிங்க, குஷ்டரோகி சமுதாயத்தால் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட தீட்டுள்ள ஒரு 4 குஷ்டரோகிகள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம். எல்லாரும் கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. நாம் செய்கிறது, எல்லாரும் வாசிங்க, நாம் செய்கிறது நியாயம் இல்ல. நம்ம செய்யறது நியாயமா? நம்ம செய்யறது இன்னைக்கு நியாயமா? அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க தவறுகளை. நம்ம செய்யறது நியாயமா? இன்னைக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க, 4 குஷ்டரோகிகள், நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நான் இயேசுவை அறிந்தன்னா, மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்கலன்னா குற்றம் நம்மேல சுமரும். சொல்லுங்க, இயேசுவை அறிந்த நம்ம மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்கலன்னா குற்றம். உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு நீங்க இயேசுவை கொடுக்கலன்னா குற்றம் உங்க மேல சுமரும். உங்களோட வேலை பார்க்கிறவர்களுக்கு, உங்களோட படிக்கிறவர்கள், பழகுகிறவர்களுக்கு, உங்க ஏரியாவில் உள்ளவர்களுக்கு நீங்க இயேசுவை கொடுக்கலன்னா குற்றம் உங்க மேல சுமரும். சொல்றாங்க பாருங்க, நான் மௌனமா இருக்க கூடாது. இது சும்மா இருக்கிற காலம் அல்ல. சும்மா இருந்தா குற்றம் நம்ம மேல சுமரும். பொழுது விடி வரைக்கும் காத்திருந்தா, தாமதித்தாலும் குற்றம். நம்ம இயேசுவை பத்தி சொல்லாததுனால, சொல்ல தாமதிக்கிறதுனால நம்ம ஏரியாவில் ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா குற்றம் நம்ம மேல சுமரும். தெரியுமா உங்களுக்கு? அதனால ஒரு சாட்சி கேட்டேன். ஜெயிலில் ஊழியம் செய்வதற்கு ஒரு ஊழியக்காரர் சென்று தன் மனைவியை கொன்ற ஒரு கணவன்கிட்ட இயேசுவை கொடுத்துக்கிட்டு இருந்தாராம். அப்ப அவர் அந்த கைதி, சிறை கைதி தலையில அடிச்சுக்கிட்டு அழுதாராம். இயேசு பாவங்களை மன்னிப்பார், இயேசு சமாதானம் தருவார், இயேசு விடுதலை தருவார். இன்னைக்கு சொல்றீங்களே, ஏன் போன மாசம் வந்திருக்கலாம்ல? போன மாசம் வந்து என்னை தேடி வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா என் மனைவியை நான் கொன்றிருப்பேனா? எனக்கு வந்த கோபத்தினால தான் என் மனைவியை கொன்னுட்டேன். அப்ப இன்னைக்கு வந்து சொல்றேன், நீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிருந்தா இன்னைக்கு நான் மனைவியை கொன்னு இருக்கவும் மாட்டேன், கொலைகாரனா மாறி இருக்கவும் மாட்டேன், ஜெயிலுக்கு வந்திருக்கவும் மாட்டேனே. பிந்தி வந்துட்டீங்களேன்னு சொன்னானா? குற்றம் யார் மேல சுமரும்? உங்க உறவுகளுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்களா இயேசுவ? உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்களா இயேசுவ? உங்களோட பழகிறவர்களுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்களா இயேசுவ? உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா இயேசுவ? இல்லட்டா குற்றம் நம்ம மேல சுமரும். தாமதிக்க தாமதிக்க குற்றம் சுமந்து கொண்டே இருக்கும். சும்மா இருக்க குற்றம் நம்ம மேல சுமந்து கொண்டே இருக்கும். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமானதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு வந்திருக்கிறார், அவர் சுகம் கொடுக்கிறவர் கேள்விப்பட்டதுனால ஓடி வந்து தொட்டாளாம். அதனால சுகமடைந்தாள். இன்னைக்கு எவ்வளவு பேர் கேள்விப்படலையே? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஜீசஸ் சொல்றாங்க பாருங்க, பொழுது விடியும் வரைக்கும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள்னு சொல்லி 4 குஷ்டரோகி போய் அரண்மனையாருக்கு சொன்னாங்க. பட்டணத்தின் கொடிய பஞ்சம் 24 hours மாறிடுச்சு. அல்லேலூயா. அறிவியுங்கள், இயேசுவை அறிவியுங்கள், இயேசுவை அறிவியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 5 அதில் 18:19 பார்ப்பீர்கள் என்றால், அங்கே லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒருத்தன் கல்றையிலே கடந்தான். அவனுக்கு பேரே பைபிளில், அவனுக்கு பேரே, அவனுடைய அட்ரஸே பிசாசு பிடித்தவன். அவன் பேரெலாம் பைபிளில் போடல. லேகியோன்னா அநேக பிசாசுகள் உள்ளே கடந்ததுனால லேகியோன். ஏறக்குறைய 6000 பிசாசு பிடித்து வஸ்திரமே கிடையாது, கல்லறையிலே கிடப்பான், சங்கிலினால கட்டினா தெரிப்புண்டு போயிரும், கற்களை எடுத்து தன்னையே காயப்படுத்தி மெண்டலா இருந்தான். ஒரு நாள்ல நம்மளும் பிசாசுனால பாதிக்கப்பட்டு இருந்தோம்ல,
ஒரு நாளில் நம்மளும் ஏதோ ஒரு குறைவினால் மன அழுத்தத்தில் இருந்தோம்ல, ஒரு நாளில் நம்மளும் வாழலாமா சாகுலாமா செத்து போனால் நல்லதுன்னு ஏதோ ஒரு காயத்தோடு இருந்தோம்ல, நம்மளை தேடி இயேசு வந்தாரா நம்ம இயேசுவை தேடி போனோமா சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாரும் நம்மளை தேடி இயேசு வந்தாரா இல்லை இயேசுவை தேடி நம்ம போனோமா சொல்லுங்கள். நம்மளை தேடி இயேசு வந்தார், நம்மளை தேடி இயேசு வந்தார், தேடி வந்து இன்னைக்கு வாழ வைத்திருக்கிறார், இன்னைக்கு வாழ வைத்திருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பது நியாயமா? உயிர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் கூட நினச்சி பார்த்தேன், என்னைக்கோ சாக வேண்டிய நம்மளை உயிரோடு காப்பாற்றி குழந்தையே பெற்றெடுக்க கூடாதுன்னு சொல்கிறேன். நம்மளை கிருபையா இறங்கி வியாதியை சுகமாக்கி ஒரு பையனுக்கு தாயா என்னை வைத்தாரு. அந்த இயேசுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் சும்மா இருக்கலாமான்னு நினைச்சு பார்த்தேன் இல்ல. ஜீசஸ் ஒரு பிசாசை பிடிச்ச அவனை ஆண்டவர் தேடி போய் அவனை சுகமாக்கினாரு. சுகம் ஆன உடனே அவன் புத்தி தெளிஞ்சிருச்சு, உடனே வஸ்திரம் போட்டுட்டான், உடனே ஆண்டவர் மேலே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் அவனை கேட்குறான், என்ன கேட்குறான் தெரியல, வாசிங்க மார்க் சுவிசேஷம் 5:18-19 பார்ப்பீங்கன்னா, அப்படியே அவர் இயேசு படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், பிசாசு பிடிச்சிருந்தேன், என்னை தேடி வந்து என்னை சுகமாக்குனீங்களே, நானும் உங்களோடே இருக்க விரும்புகிறேன், உங்களோட 12 சீசர்கள் இருக்கிறத பார்த்துட்டான், நானும் உங்களோடையே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் 19 வசனத்தில், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். என்னோட இருக்க 12 பேர் இருக்காங்கப்பா, போதும்ப்பா, 12 பேரை நான் சைட் பண்ணி வச்சிருக்கிறேன், போதும், என்னோட நீ இருக்க வேண்டாம், நீ என்ன செய், நான் உனக்கு இறக்கம் செஞ்சு உன விடுதலையாக்கி சுகமாக்குனால அதை போய் உன் ஜனங்களுக்கு அறிவி, உன் சொந்தக்காரவங்களுக்கு அறிவினா. உடனே என்ன செஞ்சார் தெரியுங்களா, அந்த லேகன் பிசாசு பிடிச்சவன் தான் வசித்த பட்டணத்துக்கே தெக்கபோலி 10 பட்டணங்களை உள்ளடக்கிய இடம் தெக்கபோலி, தெக்கபோலி முழுவதுக்கும் இயேசுவை கொடுத்துட்டான். இயேசுனை சுகமாக்கிட்டார், பைத்தியத்திலிருந்து சுகமாக்கினார், பைத்தியத்திலிருந்து சுகமாக்கினார், பைத்தியத்திலிருந்து சுகமாக்கினார், பிசாசின் பிடியிலிருந்து சுகமாக்கினார்னு 10 பட்டணத்தை உள்ளடக்கிய தெக்கபோலிக்கே இயேசுவை கொடுத்துட்டான். நான் அன்றைக்கு இயேசு அவனை பார்த்து அதை சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு இறங்கி செய்தவைகளை மற்றவர்களுக்கு சொல், மற்றவர்களுக்கு சொல், மற்றவர்களுக்கு சொல். இது மௌனமாக இருக்கிற சும்மா இருக்கிற காலம் அல்ல, சும்மா இருந்தால் குற்றம் நம்ம மேலே சுமரும், நம்ம சும்மா இருக்க இருக்க தாமதிக்க தாமதிக்க குற்றம் நம்ம மேலே இரத்த பலி நம்ம மேலே சுமந்து கொண்டே இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை கொடுங்கள். ஏன் முகம் ஒரு மாதிரியாக இருக்குது, நானும் ஒரு நாளில் இப்படி தான் துக்கத்தோடு இருந்தேன், நானும் ஒரு நாளில் கஷ்டத்தோடு இருந்தேன், என்னிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இயேசு என்கிற தெய்வம் சுகமாக்குவார்னு சொன்னாங்க, அந்த இயேசுவை தேடி சர்ச்சைக்கு போன எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், நீங்களும் வந்து பாருங்கள்னு அறிவிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. ஜீசஸ், ஜீசஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் வேலையே பிஸியாக இருக்குது சிஸ்டர், நான் போய் எப்படி அறிவிக்கிறது, காலையில் கிளம்பி போனேன்னா வீட்டுக்கு வரத்துக்கே ஈவினிங் ஆயிடுது, வீட்டுக்கு வந்து அப்புறம் குடும்பத்தை கவனிக்கணுமே, நான் எப்படி சிஸ்டர் இயேசுவை கொடுக்கறது. தெபோராள்னு வேதத்தில் ஒரு பெண் இருந்தா தெரியுங்களா, தெபோராள் தெரியுங்களா, நியாயாதிபதிகள் 4:4 லபிதோத்தின் மனைவி ஆகிய தெபோரா, இப்போ திருமணமான ஒரு பெண், இவங்களுக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க, இவங்க ஒரு ஜாப்லேயும் இருந்தாங்க, என்ன ஜாபு, ஜட்ஜா இருந்தாங்க, ஒரு பெண் ஜட்ஜா இருந்தாங்க. ஒரு தெபோரா திருமணமான பெண், குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க, இவங்க ஜட்ஜாவும் இருந்தாங்க, அதோடு கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு இந்த வசனத்தில், தெபோராள் என்னும் தீர்க்க தரிசி ஆனவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். ஒரு ஜட்ஜிங்க பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு நியாயாதிபதி
அநேக ஆண்கள் நியாயாதிபதியாக இருந்த காலத்தில் ஒரு பெண்ணும் நியாயாதிபதியாக இருந்தாங்க. அவங்கள தேடி அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வழக்குக்கு போவாங்க. அவ்வளோ பிஸியாக இருந்த அந்த பெண் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசியாக இருந்தாள். ஏங்க நீங்கள் உங்கள் வேலையோட ஊழியம் செய்ய முடியாத? வேலையோடு தானே குடும்பத்தை கவனிக்கிறீங்க? சொல்லுங்கள், வேலையோடு தானே குடும்பத்தை கவனிக்கிறீங்க? வேலையோடு ஒரு கையை குடும்பத்துக்கும் ஒரு கையை இயேசுவுக்கும் கொடுக்கக்கூடாதா? ஒரு தேவராள் செஞ்சிருக்கிறாங்களே, ஒரு கை நியாயம் விசாரித்தது, இன்னொரு கை கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். யுத்தகாலம் வரைக்கும் போனாங்க. அவள் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். அவங்க சாக்குப்போக்கு சொல்லலையே, நம்ம ஏன் சாக்குப்போக்கு சொல்லிட்டே இருக்கோம்? இதிலும் சர்ச்சில் அநேக பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? திங்க தூங்க படுக்கவா? திங்க தூங்க படுக்கவா? தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நீங்க 5-7 பாருங்க, நியாயாதிபதிகள் பாலாய் கிடந்த தன் கிராமத்துக்கு தாயாய் எழும்புனாங்க. நம்மளை சுற்றி ஜனங்கள் பாலாக போறாங்களே, இயேசு இல்லாம பாலா போறாங்களே, நம்மளை சுற்றி ஜனங்கள் எவ்வளவு குற்றுயிரா கிடக்குறாங்க, வியாதியோட கடனோட குடும்ப பிரிவினையோட நம்மளை சுற்றி ஜனங்கள் எவ்வளோ பாழாயிட்டு இருக்காங்க. இயேசுவை குறித்து அறிஞ்ச நீங்கள் அமைதியாக இருக்கிறது நியாயமா? ஒரு நியாயாதிபதி ஜட்ஜி எழும்புறாங்க பாருங்க. ஐயோ நான் இருக்கிற என் தேசத்தில், என் பட்டணத்தில், என் கிராமத்தில் ஐயோ ஜனங்கள் பாழாக போகிறாங்களே, பாழாய் போன ஜனங்களை கட்ட வேண்டிய பொறுப்பு என் மேலே விழுந்ததுன்னு தாயாக எழும்புனாங்களே. இன்னைக்கு நமக்கு அந்த உணர்வு இருக்கா? என் ஸ்ட்ரீட்டுக்கு நான் தான் தாயின்னு உணர்வு இருக்கா? உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் தான் இயேசுவை அறிவிக்கக்கூடியவர்கள் உணர்வு இருக்கா? ஒரு பெண் எழும்புறாங்க, குடும்பத்தையும் பார்க்குறா, ஜட்ஜாகவும் இருக்கிறா, தீர்க்கதரிசியாகவும் செயல்படுறா, ஜனங்களை பார்க்குறா. ஐயோ ஜனம் பாழாய் போகுது, பாழாய் போன ஜனத்தை நான் தானே கட்டணும்னு தாயாக எழும்புனாலே இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆவிக்குரிய தாயாக இருக்கிறோம்? நேற்று தினத்தில் அன்னை தெரசாவை குறித்து ஒரு காரியம் பார்த்தேன். ஒரு பெண் கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு தாய், ஒரு பெண் கருணை உற்றால் பல ஆயிரங்களுக்கு தாய். எவ்வளோ அன்னை தெரசாவை போட்டிருந்தாங்க. ஒரு பெண் கருவுற்றால் எத்தனை குழந்தை தான் பெற்றெடுக்க முடியும்? ஒரு குழந்தை. ஆனால் ஒரு பெண் பெண்ணுக்குள்ள ஒரு கருணை, ஒரு இரக்கம், என் பட்டணத்துக்கு, என் ஏரியாவுக்கு, என் ஸ்ட்ரீட்டுக்கு, என் உறவுகளுக்கு, நான் போற சபைக்கு அப்படின்னு ஒரு கருணை, ஒரு இரக்கம், ஒரு உத்தரவாதம், ஒரு பொறுப்பு வந்தா ஆயிரங்களுக்கு அவள் தாயாய் மாற முடியும். தாயா எழும்புறா பாருங்க. அடுத்து பாருங்க, அவங்கள 5:12 பாருங்க. தன்னைத்தானே, இன்னைக்கு நமக்கெல்லாம் 1000 பிரசங்கம், அவங்க தனக்குத்தானே பேசுறாங்க. விழி விழி தெபராளே, பாட்டு பாடு, வர்ஷிப் லீடரா மாறுங்கிறாங்க. தெபரா ஏற்கனவே எப்படி இருக்கிறாங்க? ஜட்ஜா இருக்காங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, யுத்த காலம் வரைக்கும் போறாங்க, பாலாய் கிடக்கிற கிராமம் கட்டப்பட தாயாய் எழும்புனாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அடுத்து? விழி விழி தெபராளே, என்ன நீ நிறைய வேலை செஞ்சுட்டு நினைச்சிட்டு இருக்காத, விழி விழி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணு, பாட்டு பாடு. தன்னையே சொல்லிக்கிறாங்க, பாட்டு பாடு தெபரா. 5:13 பாருங்க என்ன சொன்னாங்க. அந்த அம்மா, கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். ஆமாங்க, இப்படி எழும்புனா அப்புறம் ஆளுகை தர மாட்டாரா ஒரு பெண்ணுக்கு? பராக்கிரமசாலிங்கிறது ஒரு போராட்டம் தான். நீங்க பராக்கிரமம் பண்ணுதுல, ஒரு வியாதி எவ்வளவு பராக்கிரமம் பண்ணுது இல்ல நம்ம வீட்டுல, ஒரு கடன் பிரச்சனை எவ்வளவு போராட்டத்தை கொடுக்குது இல்ல, ஒரு வேலை இல்லாத திண்டாட்டம், ஒரு பொருளாதார குறைவு, ஒரு சமாதானம் இல்ல, அதெல்லாம் குடும்பத்தை பராக்கிரமம் பண்ணுதுல. அந்த பராக்கிரமம் பண்ற அந்த பிரச்சனைய நான் ஆளுகை செய்து பராக்கிரமத்தை ஜெயம் எடுக்கணும்னா நான் ஆண்டவருக்காக எழும்பணும் இல்ல? இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் பராக்கிரமசாலிகள் மேல என்ன கொடுத்தாரா? ஏன் நீங்களே சொல்லுங்க. ஏன் அவங்க ஒரு ஜட்ஜி, ஜட்ஜா இருந்து என்ன செஞ்சாங்க? நியாயம் விசாரிச்சு அடுத்து என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு தீர்க்க தரிசன ஊழியம். அது மட்டும் இல்லை, 20 சிசராவின் கையில் கர்த்தருடைய ஜனம் கொடிய வேதனை அனுபவிச்சது. அந்த ஜனத்தை சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தேவன் பயன்படுத்தின மிக முக்கியமான பாத்திரத்தில் ஒருத்தர் தபோரா. இவ்வளோ கரிசனம் இல்லை ஒரு பெண். கர்த்தருக்காக இனியாவது செயல்படுவியா?
நீ சும்மா இருக்காத, குற்றம் உன் மேலே சுமரும். நீ இனியும் தாமதிக்காத, குற்றம் உன் மேலே சுமரும். நீ தான் அறிவிக்கணும், நாளுக்கு நாள் அறிவிக்கணும். இதான் சொல்லுது பிலிப்பியர் 4 ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. 4:2-3 பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் சிந்திக்கையால் அயோத்தியால்னு 2 இருக்கிறாங்க, அவங்களை குறித்து பவுல் சொல்கிறாரு, அவர்கள் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்களாம். என்னவா, எதில் பிரயாசப்பட்டாங்க? குடும்பத்துக்காக பிரயாசப்படுற பெண்களே, குடும்பத்திற்காக பிரயாசப்படுற ஆண்களே, மிகவும் பிரயாசப்படுற ஆண்களே. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் 12 பிரயாசப்படுறீங்களே, எதுக்காக? குடும்பத்துக்காக தானே? கொஞ்சம் பாருங்க, குடும்பத்துக்காக தானே 12 பிஸ்னஸ். இந்த சுவிசேஷ விஷயத்தில் இந்த சிந்திக்கைகள் எயோதியால் மாதிரி ஊழியரோட கொஞ்சம் பிரயாசப்பட மாட்டீங்களா? கொஞ்சம் பிரயாசப்பட மாட்டீங்களா? கொஞ்சம் இங்கே பாருங்கம்மா, பிரயாசப்பட மாட்டீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிற விஷயத்தில் இந்த சிஸ்டருடைய கதறல் இன்னைக்கு தெரியாது, நாள் ஒன்று வரும். அன்னைக்கு நீங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கணும் பிரதர் அண்ட் சிஸ்டர். அன்னைக்கு இந்த சிஸ்டருடைய கதறல் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஒரு சிந்திக்கையால் எயோதியால் போஸ்னாக பவுல் என்கிற ஊழியரோட இணைந்து சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டீங்கன்னு அவங்க பெயர் எங்கே எழுதப்படும்? ஜீவ புஸ்தகம். ஒரு நாள் ஏசாயா சர்ச்சுக்கு போனாராம். சர்ச்சுக்கு போன ஏசாயா ஒரு தரிசனம் பார்க்கிறார். தரிசனத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவருடைய சத்தம் வருகிறது. இன்றைக்கி நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களே, ஏதாவது தரிசனம் பார்க்குறீங்களா? நமக்கு தரிசனம் என்ன? சிஸ்டர் எப்போ முடிப்பாங்க, பாஸ்டர் எப்போ முடிப்பாங்க, எப்போ ஆத்மாவே கத்திரி சுத்திரி சொல்லுவாங்க, இதான் நம்ம தரிசனம். ஏசாயா ஆலயத்துக்கு போனாராம், தரிசனம் பார்த்தாராம், அப்படியே ஆண்டோடைய சத்தம் கேட்டதா. என்ன கேட்டது தெரிஞ்சால் சொல்லுங்கள். யாரை நான் எனது காரியமாய் அனுப்பு. இன்றைக்கி உங்களுக்கு அது மாதிரிலாம் சத்தமே கேட்க மாட்டேங்குதா? எங்களுக்கு சத்தமெல்லாம் சிஸ்டர் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி எப்பன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆ, சத்தமெல்லாம் நமக்கு என்ன கேட்குது? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் யோவானில் ஆண்டர் கேட்குறார், பகல் முழுவதும் நீ சும்மா இருக்கிறது என்ன? என்ன கேட்குறாரு? இந்த பகல் முழுவதும் நீ சும்மா இருக்கிறது, சும்மாவே இருந்துட்டியே. வாசிங்க மத்தேயு 20 அவர் கேட்குறாரு பாருங்க, 6 பாருங்க, மத்தேயு 20:6 பாருங்க, 11 வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். ஆண்டு கேட்பாரு, உன் நிச்சயமா நீங்கள் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது நீ இந்த 3 வரைக்கும் சும்மாவே இருந்தது என்ன? ஒரு ஆத்மா கூட ஆதாயம் செய்யாம, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு கூட இயேசுவை கொடுக்காம நீ சும்மாவே இருந்தது என்ன? கேட்கிறாரு பாத்தீங்களா, பகல் முழுவதும் நீங்க சும்மாவே இருந்தது என்ன? ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இப்போ ஏசாயா ஆலயத்தில் போனார்னா ஒரு சத்தம் கேட்குது, யாரை நான் அனுப்புவேன்? இன்னைக்கு உங்கள் காதில் ஒரு சத்தம் கேட்குதா? இயேசுவை அறிவியுங்கள், அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். அவர் வரப்போகிறார், ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்க்க போகிறார்னு சொல்லுங்கள். அந்த சத்தம் உழுதா உங்கள் காதில் கேட்குதா? யாரை நான் அனுப்புவேன் என்கிற சத்தம், யார் எனது காரியமாய் போவேன் என்கிற சத்தம் ஏசாயா காதுல விழுந்தது போல உங்க காதுல கேக்குதா? அவர் அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள், அவர் நிதானமாய் நியாயம் தீர்க்கிறவர் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள், ரட்சிப்பை நாளுக்கு நாள் சொல்லுங்கள் என்கிற சத்தம் உங்க காதுல உள்ள போகுதா? உடனே ஏசாயா சொல்லிட்டா, நான் இருக்கிறேன், உடனேன்னு போட்டிருக்காங்க, நான் இருக்கேன் ஆண்டவரே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். உடனே போனார். ஒரு ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கிடக்கிறான், அங்கேருந்து ஒரு சத்தம் கொடுத்தான். ஏசாயாவுக்கு ஆலயத்திலிருந்து சத்தம்,
ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து ஆபிரகாமை நோக்கி சத்தமிட்டான், என்னோட கூட பிறந்த 5 பேர் பூமியில இருக்காங்க, அவங்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி யாரையாவது அனுப்புங்களே. பாதாளத்திலிருந்து வந்த சத்தம், எங்கிருந்து வந்தது? யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லுங்க. பாதாளத்திலிருந்து வருகிறது ஒரு சத்தம் ஆபிரகாமை நோக்கி. என் 5 பிரதர் பூமியில இருக்காங்க, நான் தான் செத்து நரகத்துக்கு வந்துட்டேன், வேதனை உள்ள இடத்துக்கு வந்துட்டேன். என் 5 பிரதரும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வரக்கூடாது, பிளீஸ் ஆபிரகாம் யாரையாவது அனுப்பி என் 5 பிரதருக்கு இயேசுவை குறித்து சொல்லு. சத்தம் கேட்குதா? ஒரு இடத்துல பவுல் ஊழியத்துக்கு ஒரு நாள் போகிறதுக்கு அப்படியே உட்கார்ந்துருப்பார், தடைப்பட்டு நின்று கொண்டிருப்பார். அப்போ ஒரு தரிசனம் பார்ப்பார். தரிசனத்தில் மக்கதோனியாவிலேருந்து ஒருவர் வந்து எனக்கு உதவி செய்யுங்களே, பவுலை பார்த்து எனக்கு உதவி செய்யுங்களேன்னு கூப்பிட்டாராம். உடனே புரிஞ்சிட்டாரு, மக்கதோனியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை கொடுக்கணும்னு உடனே கப்பல் ஏறி போனார்னு வேதம் சொல்கிறது. ஏசாயாவுக்கு ஆலயத்திலிருந்து வந்த சத்தம் கீழ்ப்படிந்தார். பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம், யாரையாவது அனுப்புங்கள். மக்கதோனியாவிலிருந்து ஒரு சத்தம், உங்களுக்கு மக்கதோனியாங்கிறது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்களை சுற்றி இருக்கிற ஏரியா, உங்கள் கிராமத்திலேருந்து கேட்குறாங்க, மகளே கொஞ்சம் வந்து ஊழியம் செய்வியா? உடனே அவர்கள்லாம் கீழ்ப்படிந்தாங்க. நம்ம கீழ்ப்படிவோமா? இந்த கழுதை எனக்கு வேணும்னு கட்ட அவிழ்த்தாரு. ஒரு நாளில் இருவழி சந்தியில் கட்டப்பட்டு கிடந்தோம், விக்கிரக ஆராதனையில் கட்டப்பட்டு கிடந்தோம், பாவத்தில் சாபத்தில் வியாதியில் பிசாசுனால கட்டப்பட்டு கிடந்த நம்மளை தேடி ஆண்டவர் இந்த கழுதை எனக்கு வேணும், இந்த கழுதை என்ன சுமக்கணும்னு விடுதலையாக்குனாரு. இயேசுவை சுமக்கிற கழுதைகளா இன்றைக்கு நாம் இருக்கிறோமா, அல்லது குடும்பத்தையும் குடும்ப கவலைகளையுமே சுமக்கிற கழுதைகளா இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அறிவியுங்கள், ரெண்டாவது ஆயத்தப்படுங்கள், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சொல்லுங்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த பதத்தை நான் ஒரு தடவை சொல்றதுக்கு முன்னாடி 10 தடவை சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சீக்கிரமாய் ஆயத்தப்படுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற அந்த ஒரு வாக்கியத்தை ஒரு தடவை சொல்றதுக்கு முன்னாடி 10 தடவை நான் சொல்ல விரும்புறது, சபையே நீ சீக்கிரமாய் ஆயத்தப்படு. ஏன்னா அவர் வந்துட்டார்னா நீ ஆயத்தம் இல்லைன்னா உன்னை ஆண்டு விட்டுட்டு போயிடுவார், நீ கைவிடப்பட்டு போயிடுவார். மத்தேயு 25 அதிகாரத்தில் 10 பெண்கள் இருந்தாங்களே, இல்லை 10 பெண்கள், அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 10 பேருமே மணவாளன் வருகைக்காக வெயிட் பண்ணாங்க, ஆயத்தமாக இருந்தவர்கள். நடுராத்திரியிலே மணவாளன் எப்போ வந்தார்? உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு நடுராத்திரி வரும்னு தெரியாது. எங்கேயாச்சும் மாப்பிள்ளை நடுராத்திரி வருவாரா? நடுராத்திரி மாப்பிள்ளை வருவாரா? உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு நடுராத்திரி வரும்னு தெரியாது. அந்த நடுராத்திரி வருவதற்குள்ளாக இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். நீங்க செயல்பட முடியாத ஒரு நடுராத்திரி வருவதற்குள், ஒரு இருள் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்குள் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் வந்தது, ஆயத்தமா இருந்தவங்க போயிட்டாங்க, ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து கதவை தட்டினாங்க, ஆண்டு சொல்லிட்டார் ஆயத்தம் இல்லாத ஒன்றை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். ஆயத்தம் என்னுடைய எத்தனை என் வருகையை குறித்து நீ எத்தனை பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்க, இன்னும் நீ ஆயத்தமாகாமே இருக்கிறியே, நடுராத்திரியில் வர மாதிரி நான் வந்து விடுவேன், நீ ஆயத்தம் ஆயத்தமாக இருந்தால் என்னோட வந்துடுவேன், ஆயத்தம் இல்லைனா உன்னை நான் அறியேன், கைவிடப்பட்டு போய்விடுவோம். அதனால்தான் எசேக்கியேல் 38:7 சொல்லுது, நீ ஆயத்தப்படு, ஃபஸ்ட்டு நீ ஆயத்தப்படு, அப்புறம் உன் மனைவி பிள்ளை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயத்தப்படுங்க, அப்புறம் உங்கள் கணவன் பிள்ளை, ஃபஸ்ட்டு நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும்
ஆயத்தப்படுத்து. ஃபஸ்ட்டு நீ ஆயத்தப்படு, அப்புறம் ஆயத்தப்படுத்தலாம். எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி அவங்கெல்லாம் போய் நீ விட்டுட்டனா? ஜீசஸ், வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24:42 சொல்லுது, உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருங்கள், என்ன கண்ணு முழிச்சுட்டே இருக்கணும் இல்லை, ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் ஆண்டு எப்போ வருவார்னு யாருக்காவது தெரியுமா? இயேசு எப்போ வருவார்னு யாருக்காவது தெரியுமா? அப்படி யாராவது சொன்னாலும் அது பொய் தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம். இயேசு எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வருகையின் அடையாளம் நம்மள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வருகையின் அடையாளம் இன்னைக்கு 100க்கு 100 நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தத்தின் செய்தியும் நம்ம கண்கூடா பார்த்துட்டோம். அவர் வாசல் அருகே வந்துட்டாரு. இன்னமும் நீங்க அஜாக்கிரதையாய் நிர்விசாரமாய் ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் நீங்களாச்சு கர்த்தராச்சு. என் வேலை ஒரு கிளாஸ் டீச்சருடைய வேலை ஸ்டூடெண்ட்டுக்கு சரியாக சொல்லணும். என்னுடைய வேலையும் என்னை எங்களை நம்பி தேவன் கொடுத்த சபை விசுவாசிகளுக்கு சரியாக சொல்லணும் என்பது சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. கை கொள்றது கை கொள்றாது அவரவர்கள் விருப்பம். விழித்திருங்கள். உங்கள் ஆண்டவர் சொல்லுங்க, உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகளே வருவார்னு உங்களுக்கு தெரியாது. ஆகையால் விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். மத்தேயு 24:44 சொல்லுது, உங்கள் ஆண்டவர் என்ன போட்டிருக்காது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நேரத்தில், நடுராத்திரியில மணவாளன் வந்தது போல நீங்கள் நினையாத நேரத்தில் இயேசு வந்துருவாரு. ஆயத்தம் இல்லைன்னா கைவிடப்பட்டு போயிருவோம். ஆயத்தமாயிருங்கள். எப்போ வேணாலும் இயேசு வரலாம், அல்லது மரணம் சந்திக்கலாம். ஆயத்தமாயிருங்க. ரெண்டே ஆயத்தம் தான், ஒன்று பரிசுத்தம், ரெண்டாவது ஜபம். சத்தியத்தின்படி வாழ்றது, சத்தியத்தின்படி வாழாம நீதியை செய்யாம செம்மையாய் நடக்காம நம்ம வழிகளை தேவனுக்கு நேராக்காம ஆயத்தமாக முடியாது. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுது, தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றம் மற்றதாக இருக்கணும். நம்ம ஆவிலையும் பழுது இருக்கக்கூடாது, ஆத்மாவிலையும் கரை இருக்கக்கூடாது, சரீரத்திலையும் கரை இருக்கக்கூடாது. இயேசு சீக்கிரம் வருகிறார். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றம் மற்றதாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால தான் பேதுரு சொன்னார், 2 பேதுருல அவர் சொன்னார், 3:10-11 சொன்னார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்றுப்போம், பூமி பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமி அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்துப்போம், இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களா இருக்கணும். எப்படிப்பட்ட பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், விழுந்து விழுந்து எழுதுவது நேரம் அல்ல, இன்னும் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். தேவனுடைய வருகையில கரையற்றவர்கள் பிழை இல்லாதவர்களுமாய் இருக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். ஒரு கரை இருக்கக்கூடாது, ஒரு பிழை இருக்கக்கூடாது. ஜீசஸ், இயேசு சீக்கிரம் வருகிறார், ஜாக்கிரதையாயிருங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார், ஆயத்தமாயிருங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாக்கிய பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஜபம் இல்லாமல் வருகையில் காணப்பட முடியாது. கண்களை மூடுவோம். ஒப்புக்கொடுங்க, அறிவிப்பேன், ஆயத்தமாயிருப்பேன், ஆயத்தப்படுவேன். ஒப்புக்கொடுங்க, இவ்வளவு உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணியும் நீங்கள் இன்னமும் அலட்சிய, வேதம் சொல்லுது தேவனுடைய வசனத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். தேவன் திருவசனத்தை அவமதிக்கிறவன் டேஷ், நான் சொல்ல விரும்பல, தேவ வசனத்தை அவமதிக்கிறவன் டேஷ், திருவசனத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். கண்களை மூடுங்க, ஒப்பு கொடுங்க. ரட்சிப்பை நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். அவர் நிதானமாய் நியாயந்திருக்கிறவர் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுவதற்கு முன்பாக ஆத்மாவை பார்த்து சொல்லு, அவர் நிதானமாய் நியாயந்திருக்கிறவர். அறிவியுங்கள், ஆயத்தப்படுங்கள், தேவனை சந்தியுங்கள்,
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்னி கிறிஸ்தவ தேவசபை, எண் 21, சக்தி நகர், யேசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி, 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.